வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் இந்த ஆண்டு என்ஜினியரிங் பொறியியல் கலந்தாய்வு, என்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடக்க இருக்குது அப்படிங்கிறதுக்கான முடிவு இன்றைக்கி தெரிய போகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுகளில் ஆன்லைன் மூலியமாக கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு வந்தது. இந்த கவுன்சிலிங்கில் நிறையா குறைபாடுகளும் குளறுபடிகளும் இருந்ததாக நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஆண்டு எப்படி கவுன்சிலிங் நடத்துறது அப்படிங்கிறத பற்றின கூட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்குது. பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் வந்து கலந்துக்கிருக்காங்க. மாணவ பிரதிநிதிகள், அமைச்சர், அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்தவங்க, டோட், இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இதை பற்றி ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. நேரடியாகவே பழைய முறைப்படி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் வந்து கவுன்சிலிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு முன்னால் என்னென்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, அதில் எதுக்கு தனக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் டைரக்ட் கவுன்சிலிங்கில் இருக்குது. பட் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அவங்களோட அசம்சன், அந்த சாய்ஸ் பில்லிங் கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய குளறுபடிகள் நிறைந்தது. அந்த சிக்கலில் வந்து நிறைய மாணவர்கள் குழப்பத்துக்கும் உள்ளாயிடுறாங்க. சில பொறியியல் கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கல்லூரி பேரை மட்டும் ஃபஸ்ட் சாய்ஸில் கொடுத்துட்டு மற்ற எதையுமே வந்து கொடுக்காமட்ற நிகழ்வுகள் எல்லாமே வந்து இருக்குது. இது மாணவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லது அறியாமையின் அடிப்படையில் அப்படிங்கிறது வந்து வேறொரு விவாதத்துக்குரியது. பட் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் காலேஜோ அல்லது நல்ல ப்ரைவேட் காலேஜோ கிடைச்சா இருந்தாலும் கூட அதை சூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கூட்டத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான முடிவு ஒன்று எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா கல்லூரிகளுடைய ஃபீஸும் வெளிப்படைத்தன்மையோடு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ப்ராஸ்பெக்டஸில் பார்க்கக்கூடிய ஃபீஸ் ஒன்றா இருக்குது. கடைசியில் மாணவர்கள் கல்லூரிக்கு போகும்போது அவங்களால் கட்ட முடியாத அளவுக்கு கட்டணம் இருக்கிறது தெரிய வருது. என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து அரசு தெளிவாக நிர்ணயித்து இதுதான் ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டா மாணவர்கள் வந்து கவுன்சிலிங், அது நேரடி கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி ஆன்லைன் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த தகவல் வந்து கண்டிப்பாக நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு சேர்ந்தது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஃபீஸ் பிரச்சனையால் பல மாணவர்கள் பாதிக்கப்படுறத நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறதுனால இந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.